ஆசிரியர்கள் திருப்தியாக இருந்தால் தான் பாடம் நடத்த முடியும். அவங்க வந்து ஜாலியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு முக்கால் மணி நேரம் அவங்கள ஒரு பீரியடுக்கு வந்து முக்கால் மணி நேரம், அந்த முக்கால் மணி நேரத்தில் 20 நிமிஷம் பாட சொல்லித்தராங்க. அந்த 20 நிமிஷமும் தன்னுடைய ஆவியை செலவு பண்ணி தான் நடத்தி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி பியூன் முதலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜி வரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கல்வி கொடுத்ததுனால தான் போயிருக்காங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு கேட்கும் இயமான 2 கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். இப்போ நடந்துட்டுருக்கிற ஆர்ப்பாட்டம் வந்து முழுக்க முழுக்க 21 மாத அந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும். இன்றைக்கி பல பேர் வாழ்க்கையில் வந்துட்டு இன்றைக்கும் வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி மருந்து மாத்திரைக்கே வந்து பல ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி பழைய பென்ஷன் அவங்க கிடைச்சாதான் வந்துட்டு அந்த தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பென்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுத்தவொடனே பாதிக்கு பதிலும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்துட்டு 30%, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 70%, அப்புறம் 50%, 30% சொல்லி கடைசியாக 30% சொற்ப தொகை தான் அவங்களுக்கு பென்ஷனாகவும் கிடைக்கும் அப்படின்றதான் இதை பார்க்கணும். அதனால் வந்துட்டு வயதானவர்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்துட்டு தங்களுடைய வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பழைய பென்ஷன் திட்டம். அந்த பென்ஷன் திட்டத்தை வந்து அரசு வந்துட்டு மீண்டும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை தான் அவங்களுக்கு உண்மையான கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து நியாயமற்றதுன்னு சொல்லி அரசாங்கம் வாதிடுறது வந்து முழு தப்பு. அவங்களுக்கு வந்துட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதிமுக அரசாங்கம் மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கு, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறத விட, அதற்கு முன்பு 2006-2011 இருந்த திமுக அரசு, அப்போதைய காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் அரசில் கூட்டணி கட்சியாக அங்கம் வகித்தாங்க. அப்பொழுதும் இந்த பிரச்சனை வந்து தமிழகம் முழுக்க கிளர்ந்தெழுந்தது. அதை வந்து மையமாக வச்சு தான் 2011 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியை கொடுத்து அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று அவங்க ஆட்சிக்கு வர முடிந்தது. இது வரலாறு மட்டுமல்ல, இது அதிமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இப்போது இருக்கிற முதலமைச்சருக்கு கூட அது தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்க வந்து அரசு ஊழியர்கள் மேலே வலுவான நடவடிக்கை எதுவும் இப்போ சமீப காலமாக எடுக்கலை. பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து எங்களுக்கு அமல்படுத்தணும், புதிய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி இதை முன்னாள் முதல்வர் இருந்தபோது ஜெயலலிதாவும் அதை வலியுறுத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் கோரிக்கைகள் நியாயமானதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கிறாங்க. அமைச்சர்கள் இன்றைக்கி இருக்கிற முதல்வர்கள் எல்லாமே கஜானா காலியாக இருக்குது, இருந்தால் தான் கொடுக்க முடியும். சேரும்போது ஒத்துக்கிட்டு சேர்ந்தீங்க, இப்போ மாறி பேசுகிறதுங்கிறது நியாயம் இல்லை. ஆகையினால் நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனால் அரசு ஊழியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை எங்கே, அதுதான் நாங்கள் கேட்குறோம். பிடித்தம் செய்யப்பட்ட தொகை எங்கே, அரசு சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எங்கே, இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் தொகையை நாங்கள் கேட்கும்போது எங்களை ஏன் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் உயர்வுக்காக போராடுறாங்க, எங்களை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆகையினால் அரசு ஊழியர்கள் போராட்டம் அந்த இடத்துல நம்ம ஆதரிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையினால் அவங்க கோரிக்கைகளை அவங்க தொடர்ச்சியாக போராடி வென்றெடுத்துக்க வேண்டியது நம்ம ஆதரவுங்கிற இடத்துல தான் நான் பார்க்குறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.